நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் காட்டல மான் மேஞ்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வேடன் பார்த்துட்டான். வேடன் மாடை வலைய பிடிச்சு பிடிச்சிட்டான். அந்த காட்டு வழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்பதைக்கு ஒரு மானு அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு. எங்க மான் அழுதுன்னு தேடி பார்த்தாங்க. அப்ப பார்க்கும்போது வேடன் வலையில இருந்த மாடு தான் அழுதுன்னு தெரிஞ்சிச்சு. உடனே நபி அவர்கள் மான் கிட்ட போய் ஏன் அழுறன்னு கேட்டாங்க. அப்ப அந்த மான் சொல்லிச்சான், நடுக்குட்டிக்கெல்லாம் விட்டுட்டு மேயறதுக்காக வந்தேன். இப்ப என்னன்னா வேடன் பிடிச்சிக்கிட்டான். நடுக்குட்டிலாம் ரொம்ப பசியா இருக்கும், என்னை வந்து கொஞ்ச நேரம் ஆவுத்து விட்டாக்கா நான் போய் குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு வந்துடுவேன். வேடன்ட்ட எடுத்து பால்ல வெத்துதரே, என்னை விட சொல்லுங்க, நான் உண்மையிலேயே திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு மாடு அழுதுகிட்டே சொல்லிச்சான். கேட்ட நபி அவர்கள் வேடன்கிட்ட போய், வேடனே அந்த மானை கொஞ்ச நேரம் திறந்து விடு, அது போய் தன்னோட குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு திரும்பி வந்துடும் அப்படின்னு நபி சொன்னாங்க. அது கேட்ட வேடன் ஏனமா சிரிச்சானா, என்னது மான் போயிட்டு பால் கொடுத்துட்டு திருப்பி வருமா, என்ன நடக்கிற கதையா அப்படின்னு கேலி பண்ணானா. நபி அவர்கள் பொறுமையுடன், இந்த மான் கண்டிப்பா பால் கொடுத்துட்டு திருப்பி வரும், அதனால அவுத்து விடு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு வேற கேட்டானா. மான் திரும்பி வர வரைக்கும் நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு நபி சொன்னாங்களாம். சரின்ட்டு வேற ஒத்துக்கிட்டு மானை திறந்து விட்டானா. மானோ வேகமா போயிடுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சரியம், மானு குட்டிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அழிச்சிட்டு வந்துச்சான். சுபஹானல்லாஹ், மானும் குட்டியும் சேர்ந்து வந்ததை பார்த்து வேடன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டானா. இந்த மான் நபிக்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னோட குட்டிக்கெல்லாம் பால் கொடுத்துட்டேன், பால் கொடுத்துட்டேன், என்னை வந்து அவுத்தூர்ல சொன்னதுக்கு ரொம்ப நன்றி யார சொல்றா அப்படின்னு நன்றி சொல்லிச்சான். அதை பார்த்த வேடன் நபி சொன்ன மாதிரி மான் வந்துச்சு, உண்மையா இவங்க அல்லாஹ் ஒரு தூதர் தானோ அப்படின்னு யோசி அந்த வேடனும் நபியோட கையை பிடிச்சி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைத்தான், சொல்றதும் உண்மைதான், அப்போ உங்க மார்க்கங்களும் உண்மைத்தான், அதனால நானும் இஸ்லாத்துல சேர்ந்துடுறேன்னு சொல்லி கடினமா சொல்லி இஸ்லாத்துல சேர்ந்துட்டான். குழந்தைகளே என்ன தெரியுது, நம்ம நபி போல நாமும் எல்லா உயிர்கிட்டையும் அன்பு காட்டணும். என்னோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.